ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வ்ளாக் வித் ஆரி. இந்த செக்மெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரேடியேட்டர் கார்டை வந்து இன்ஸ்டலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த பேனல் எப்படி ரிமூவ் பண்ணுற காட்டுறதுக்காக தான் நான் திருப்பி வீடியோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைட் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே ஒரு கிளிப் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு நட்டு வரும், அதுவும் அப்புறம் அந்த சைடு ரெண்டு கிளிப் வரும், அந்த கிளிப்பும் இங்கே ஒரு கிளிப் வரும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணோன்னா நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கிளிப் வந்து இப்படி ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா பிளாஸ்டிக்கு அந்த பத்திரமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதையும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். நல்லா இருக்குது, நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இப்போ ஏன் ரிமூவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டியூவல் கார்ட்ஸ் இருக்கும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வென்டிலேஷன் இஷ்யூஸ் வரும். ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போயும் வந்து நம்ம நட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். ஸோ 10 mm சாக்கெட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக தான் இருக்குது. நீங்கள் இருங்கோ இல்லை சாக்கெட்டோ ஏதோ ஒன்று போட்டு வந்து லூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரெண்டே வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நான் ஏன் ரெண்டு கார்டு போட்டேன் அப்படின்னா, நம்ம ரேடியேட்டர் கார்டு போடும்போது இந்த சைடு வந்து கூலன் டக்கில் கவர் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து சேஃப்டி இருக்காது. ஸோ அதனால தான் போட்டேன். பட் வந்து ரெண்டு இருக்கும் உங்களுக்கு வந்து கூலிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம ரேடியேட்டர் ஃபேன் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஓட ஆரம்பிச்சிது, நம்மளுக்கு அது நல்லாவே தெரியுது. ஸோ ஓவர் ஹீட்டான இன்ஜினுக்கும் நல்லதில்லை. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ரெண்டு நட்டையும் வந்து நம்ம கழட்டியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட் அப்படி ஷேப் பண்ணி நம்ம எப்படி எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட டி கார்டு. அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் சரும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் உட்கா சீட்டிங் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சு பண்ணோம், நமக்கு வேற எங்கேயும் டைப் பண்ணுறதுக்குலாம் இடம் இருக்காது. ஸோ இப்படி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகும்னா, இந்த இது நம்ம இல்லாமல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேலாம் ஓப்பன் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது இந்த ஏரியாவில் ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த டேங்கில் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த க்ரில்லை வந்து கட் பண்ண போகிறேன். அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் நான் ஒரு லேயர் மட்டும் விட்டுட்டு கட் பண்ண போகிறேன். இதை கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு வென்டிலேஷன் கிடச்சிரும், ப்ளஸ் வந்து சைடெல்லாமே வந்து சேஃப் ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த பீஸை தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஐடியா மாறி நீங்கள் வேறு ஏதாவது கட் பண்ணிடுவீங்க. ஸோ மாற்றி மார்க்காம கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதான் பார்த்திங்கன்னா நம்மளோட டி கார்டு. ஸோ இந்த டி லோகோ நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது பின்னாடி வச்சு பார்ப்போம். ஸோ நம்ம ஹோல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அண்டு டி லோகோவும் பக்காவாக தெரியுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம டேங்கு கவர் ஆயிரும். இந்த சைடு வந்து ரேடியேட்டரோட டேங்கோட கவர் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ அதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஈஸி டு இன்ஸ்டால் தான். 4 கிளிப்பு தான் வரும் சைடில், 4 கிளிப்பு 2 நட்டு மட்டும்தான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிப்பு, இங்கே ஒரு கிளிப்பு, மேலே மட்டும் 2 நட்டு வரும். ஸோ இது வந்து கீழே மாட்டுற மாதிரி, நம்ம அதில் சொருகிற மாதிரி, இப்படி கீழே வந்து கொடுத்து இப்படி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் இஸ் ஈஸி நம்ம காட்டுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிளிப்லாம் போட்டுச்சு. ஸோ மேலே போட்டுச்சு. ஸோ நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம எப்பயுமே டைட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ 2 நட்டையும் நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லுக் வைஸ் பார்த்திங்கன்னாலும் நல்லாயிருக்கும், அண்டு வென்டிலேஷனும் நல்லாயிருக்கும், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும்.
ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கும்போது இன்ஜினோட லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சைடும் கவர் ஆகிடுச்சு, அந்த சைடு கவர் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் இருக்க ஸ்டட்ஜு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தான் அடிக்குது. இதில் வந்து நம்ம அவ்வளோக்கு ஒன்றும் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ மட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ தான் டேரெக்டாக ஹிட் ஆகும்போது, அதனால தான் நான் இதை வந்து போட்டிருந்தேன். ஸோ இது போடும்போது என்னென்னா இந்த டி லோகோவும் தெரியாது, ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வென்டிலேஷன் வந்து நல்லாவும் இருக்கும், இன்ஜின் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த டி லோகோவும் நல்லா எடுப்போ தெரியும். நம்ம இன்னும் பார்த்தல அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரேமே வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் பண்ணாத காரணம் பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆயிரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் லைன்ஸு. ஸோ இது நம்ம கட் பண்ணதுக்கே பார்த்திங்கன்னா இந்த இடம் லைட்டாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டிவ் லைன்ஸுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான் கை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோஸ் பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.